அரசியலில் யாரும் நிரந்தர நண்பனும் அல்ல, எதிரியும் அல்ல. அந்த வகையில் ஆட்சிகள் மாறும்போது காட்சிகளும் மாறும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் 2024க்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மத்தியில் மறுபடியும் பாஜக ஆட்சி அமைந்தால் அண்ணாமலையே முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லிய வார்த்தைகள் தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படிங்கிற ரிப்போர்ட் ஒன்று வெளியாயிருக்கு. யதார்த்தமாக அமித்ஷா சொன்ன வார்த்தைகள் எடப்பாடி பழனிசாமியை எந்த அளவுக்கு கோபத்தியில் மூட்டி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. என்னெல்லாம் நடந்திருக்கும், அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போது முதல்வர் வேட்பாளர் 2026ல் எடப்பாடி பழனிசாமி இல்லையா அப்படின்னு கேட்டால் அதிமுக கூட்டணி தான், ஆனால் பாஜக அவரோட வேட்பாளர் தான் முதல்வர் வேட்பாளர். இது எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். எடப்பாடி பழனிசாமி, இந்த நபர் சசிகலாவினுடைய காலில் விழுந்து அதற்கு அடுத்த கட்டமாக பல்வேறு அரசியல் சூழ்நிலைகளை சமாளித்து வெற்றிகரமாக நான்காண்டு ஆட்சிகளையும் சிறப்பாக நடத்தியவர் அப்படின்னு பட்டத்தையெல்லாம் வாங்கி கடைசியில் அடுத்து எதிர்கட்சி தலைவராக போய் அமர்ந்ததுக்கு பிறகு தன்னுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த முன்னாள் முதல்வரான ஓபிஎஸ்ஐயே ஓரங்கட்டியவர் அப்படிங்கிற எடப்பாடியுடைய அந்த அரசியல் மூவ் எல்லாமே ரொம்ப தெளிவானதாகவும் நிதானமாகவும் சிரிச்சுக்கிட்டே அடுத்தவங்களை எப்படி கவிழ்ப்பது அப்படிங்கிறதுல வல்லவராகவும் திகழ்ந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் ஒரே ஒரு நபர்கிட்ட மட்டும் அவருடைய பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது எடுபடாமல் போயிடுச்சு. அதில் அவர் யார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை. இந்த அண்ணாமலை அப்படிங்கிற நபர் வந்து 9 ஆண்டு காலம் தன்னுடைய கர்நாடக பணியெல்லாம் முடிச்சுட்டு வெற்றிகரமாக தமிழ்நாட்டின் பக்கம் அவர் வரும்போது ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் தான் பாஜக தலைவர்னு ஃபீல்டில் இருந்தப்போ அறிமுகப்படுத்தும் போது அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே சின்ன சின்ன தொய்வுகள் இருந்தாலுமே ஒரு பெரிய தலைவராவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அன்னைக்கே தொலைக்காட்சியில் இருக்கிறவங்க கணித்தாங்க. அதன்படியே பாஜகவினுடைய தலைவராக அவர் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் கேடி ராகவனை பாவம் அவருடைய சொந்த வீட்டுக்குள்ளே அவர் உட்கார்ந்திருந்தப்போ அவருக்கு நிகழ்ந்த அனுபவங்களை வெளியில் போட்டு அநியாயம் பண்ணி கேடி ராகவனை மாதிரியாக அவர் தான் அடுத்து பாஜக தலைவர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்த சூழ்நிலையெல்லாம் அட்டகாசமாக சேஞ்ச் ஓவர் கொடுத்தவர் தான் அண்ணாமலை. கட்சிக்குள்ள உயர்சாதிகளுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படியே சுக்குநுக்குறாக உடைச்சவர் தான் அண்ணாமலை. ஹச்ராஜா மாதிரியான பெரிய தலைவர்கள், சுப்பிரமணிய சாமி மாதிரியான ஆட்களெல்லாம் வந்து எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒரு ரூட்டு போட்டு அவர் வாட்டுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கார். அவருடைய வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வேகத்தடை அப்படிங்கிறது யார்கிட்டையுமே இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர்கிட்ட. ஏன் அப்படின்னா அவர் வைக்கக்கூடிய கூற்றுகள் எல்லாமே பொய்யாக இருந்தாலுமே ஆனால் அதை எதிர்த்து பேசக்கூடிய திராணி அப்படிங்கிறது எதிர்கட்சிகளிடத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வலிமையான தலைவரா இல்லை அண்ணாமலை வலிமையான தலைவரா அப்படின்னு ரெண்டு பிளேட்டில் வச்சு கேட்கும்போது அண்ணாமலையே வலிமையான தலைவர் அப்படிங்கிற ரேட்டு வந்து கிடைக்குது. இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமித்ஷா, அதிமுக அப்படிங்கிறது நம்ம ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மை. நம்ம என்ன சொன்னாலும் அதிமுக செஞ்சு தான் ஆகணும். ஏன், ஆட்சியில் இருக்கிறது நம்ம. அப்படி இருக்கும்போது அதிமுக நம்ம சொல்கிறத கேட்காம அவங்களால எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு 6,800 கோடி ரூபாய் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று நெடுஞ்சாலைத்துறையில் பண்ணாங்க. அந்த ஊழல் ரிலேட்டடான ரிப்போர்ட் வந்து அமித்ஷாவினுடைய கையில் இருக்குது. அதனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியாகட்டும், கொடநாடு வழக்காகட்டும், முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் செய்த ஊழல்களாகட்டும், இந்த பட்டியல்கள் எல்லாம் அமித்ஷாவினுடைய டேபிளில் இருக்கிறதுனால அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி செய்தாக வேண்டிய சூழ்நிலை. அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை தனியாக கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார், ரொம்ப முக்கியமான விடயம். ஏன் கூட இருக்கக்கூடிய தங்கமணி, வேலுமணி,
கேபி முனுசாமி உள்ளிட்டவங்களை எல்லாம் கூப்பிடாம டெல்லிக்கு அவர் கூப்பிட்டு பேசினாங்கன்னா இந்த முக்கியமான விஷயத்தை பதிவு செய்கிறதுக்காக தான். நீங்கள் ஒரு வலிமையான தலைவர் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டிங்க, ஆனால் உங்களை விட வலிமையான தலைவராக அண்ணாமலை இருக்காரு அப்படிங்கிறத நான் என்னுடைய எனக்கு கிடைச்ச சோர்ஸ் அடிப்படையில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 2024 எங்களுக்கு 20 தொகுதிகள் வேணும், அதை நாங்கள் எடுத்துக்கிறோம், மீதி இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்டலாம் பிரித்து கொடுத்துட்றோம், நீங்கள் கட்சி வேலையை பாருங்கள். 2024 நம்ம ஆட்சி அமைச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து 2026 வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு முடிவுக்கு தள்ளப்படுவீங்க, அதுக்கும் இப்போயே ரெடி ஆகிக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் ஓபிஎஸ்க்கு துணை முதல்வர் அப்படிங்கிற போஸ்டிங் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதற்கு பிறகு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மைண்டில் என்னடா இது ஓபிஎஸ்க்கு துணை முதல்வருங்கிறத மறுபடியும் பேசுகிறாரே அப்படின்னு யோசித்ததற்கு பிறகு தான் அமித்ஷா உதிர்த்த வார்த்தைகள் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஷாக். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிச்சதற்கு பிறகு அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது 2029 கொண்டு வர்றதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மக்கள் தொகை அடிப்படையிலையும் சரி, சாதிவாதியான அடிப்படையிலையும் சரி, ஒரு டீலிமிட்டேஷன் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுருவோம். செஞ்சு முடித்ததற்கு பிறகு தமிழ்நாட்டிலையும் தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெண்களுக்கு 33% அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் கொடுத்துருவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை பெண்களுக்கான எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும், சட்டப்பேரவைகளையும் சரி நாடாளுமன்ற தேர்தலையும் சரி. அப்படி எதிரொலிக்கும் போது இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலையெல்லாம் மாறும். மாறக்கூடிய சூழ்நிலை வரும்போது நீங்களும் மாற்றத்துக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுட்டு, அண்ணாமலை தான் அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் 2026 அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். இதை கேட்டு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கர ஷாக்கு. அதோட அப்செட்டில் வந்தவர் தான் ஜெயக்குமார்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி அண்ணாமலைக்கு எதிராக பேசுங்க அப்படின்னு சொல்லி தூண்டிவிட்டது. அதற்கு பிறகு தான் அண்ணா மீதான பாசம் ஜெயக்குமாருக்கும் சண்முகத்துக்கும் மற்றும் பல தலைவர்கள் செல்லூராஜ் உள்ளிட்டவருக்கெல்லாம் பாவம் இந்த விஷயமே தெரியாது, ஆனால் அவர் வாட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருந்தார். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த விஷயத்தை கேட்ட உடனேயே எடப்பாடி ரியாக்ட் பண்ணார். பட் ரியாக்ட் பண்ண விஷயம் அப்படிங்கிறது அமித்ஷாட்டை ஈடுபடாது, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி கால் மேலே கால் போட்டு அமித்ஷா பேசின விஷயங்கள், எடப்பாடி பழனிசாமி பவ்யமாக இருந்த நிமிடங்கள் எல்லாமே ரொம்ப காண்பதற்கு அரியது. இதெல்லாத்தையும் தாண்டி உங்களை விட ஒரு பெரிய தலைவர் ஒருத்தர் உருவாகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பத்திரிகை செய்திகள் மூலியமாக தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்லி அனுப்பிச்சிருக்கார். அவர் தான் வேலுமணி. வேலுமணியினுடைய அண்ணன் மகனுடைய திருமணத்துக்கு தான் பத்திரிகைகள்லாம் தயாராகி அதை ஒரு அரசியல் மாநாடாகவே நடத்துறதுக்கான முயற்சியை எடுத்திருக்காரு வேலுமணி. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு பாஜக முக்கியம், பாஜக இல்லாமல் இங்கே எதுவுமே செய்ய முடியாது. 2024 ஆட்சி மாற்றம் நடந்துச்சுன்னா மட்டும்தான் பாஜகிட்டேருந்து நம்ம விலக முடியும். இல்லை அப்படின்னா பாஜக என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கும். நாட்டினுடைய பெயரையே மாற்றுவதற்கு முயற்சி பண்ணக்கூடிய பாஜக 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொண்டு வந்து மணிப்பூர் பிரச்சனையை மறக்க வைத்த பாஜக, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு புது புது திட்டங்களை கொண்டு வரக்கூடிய பாஜக, இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜகவுக்கு அதிமுகவில் ஒரு நிரந்தர தலைவர் இல்லாதது, ஒரு வலிமையான தலைவர் இல்லாதது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஊழல் பட்டியெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி உள்ளே போயிட்டார் அப்படின்னா நம்ம ரெடியாகணுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட வேலுமணி தான் தொடர்ந்து கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரோடையும் போய் சந்திப்பு நடத்துகிறார். இடையில் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, டி நகரில் மாவட்ட செயலாளர் சத்யா அவருடைய நண்பருடைய வீட்டில் விட லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடந்தது. அப்போ வேலுமணி தான் நேரடியாக போய் பக்கத்தில் நின்று அவருக்கு ஆறுதல் கூறினவர். அப்படி தன்னை வலிமையான தலைவராக வேலுமணி காட்டிக்கிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் கொங்கு மண்டலத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகள் வந்து அவர்கிட்ட தான் இருக்குது. அதிமுகவில் ஏற்கனவே 75 மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அதை மாற்றி ஒரு 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டு மொத்தம் 117 அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்க அதுக்கு முட்டுக்கட்டப்பட்டவரே வேலுமணி தான். இப்படி வேலுமணியினுடைய பவர்ஃபுல்லான ஒரு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அதிமுகவில் ஈடுபட தொடங்கிருச்சு. இதையும் அமித்ஷா ஞாபகப்படுத்தி அனுப்பிச்சிருக்கார். இதெல்லாம் தாண்டி அடுத்து இந்த 4-5 தலைவர்கள் நேரடியாக போய் சந்தித்தாங்கள்ல, தங்கமணி, வேலுமணி, நத்த விஸ்வநாதன், கேபி முனுசாமி, சிவி சண்முகம், இவங்க எல்லாமே வந்து எதுவுமே யாருக்குமே தெரியாமல் வாங்க அப்படின்னு சொன்னது தான்
பாஜகவினுடைய கட்டளை. ஆனால் இவங்க போய் டெல்லியில் இறங்கின உடனே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இதை கூட அவங்களால சத்தம் இல்லாமல் செஞ்சு முடிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பாஜக பியூஷ் கோயல் சொன்னதாக சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி உள்ளே எடுத்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்துருச்சு, ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே அந்த திட்டங்கள் எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா விஷயம் கசிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் தான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வெளியிட்டாங்க. அதற்கு பிறகு வந்து ஜேபி நட்டா அவர்களையும் சந்தித்தாங்க. ஆனால் பிளான் இது தான், இதற்கு தயாராகிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் டெல்லியிலிருந்து கசியக்கூடிய தகவலாக இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனால் எடப்பாடி பழனிசாமி சத்தமே இல்லாமல் வீட்டில் போய் முடங்கி கிடந்துட்டார். நம்ம எவ்வளோ பெரிய கனவு கண்டோம், முதல்வர் அப்படிங்கிறது தானே நம்மளுடைய அடுத்த கட்ட கனவு. கடைசி வரைக்கும் ஜெயலலிதா செயலாளர் சசிகலாவினுடைய காலில் விழுந்து மட்டும்தான் நம்ம முதல்வர் போஸ்டிங்கில் போய் உட்கார முடியும். நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே திருப்பி நமக்கே ரிவிட் அடிக்குது அப்படின்னு சொல்லி கட்சியை சேர்ந்த நபர்கள்ட்ட புலம்புறதுக்கு மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியால் முடியும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஓபிஎஸ்க்கு பெருமகிழ்ச்சி. அடுத்த துணை முதல்வர் போஸ்டிங் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு அப்படிங்கிறதுல அவர் ஹாப்பியாக இருக்கார். ரெண்டாவது, இந்த 2024 எலெக்ஷன்லேயே அமித்ஷா சில விஷயங்களையும் சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட. அந்த வகையில் வந்து நீங்கள் இதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அடுத்து வந்து நாங்கள் ஓபிஎஸ் சசிகலா இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு டிடிவி தினகரன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஓபிஎஸ்க்கு 2 தொகுதி, டிடிவிக்கு 1 தொகுதி, சசிகலாவை பொதுச் செயலாளர் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ சசிகலா பொதுச் செயலாளர் ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து சசிகலாவை நாங்கள் சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிக்க மாட்டோம், அண்ணாமலையை தான் முதல்வர் கேண்டிடேட்டாக அறிவிக்க போகிறோம் 2024 அப்படிங்கிறதுலையும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்தவங்கள்லாம் அண்ணாமலை மீது பொறுமை தள்ளி அண்ணாமலையை கட்சியை விட்டு நீக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், அண்ணாமலையே அதிமுக கூட்டணியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளர்னு அமித்ஷா உதிர்த்த வார்த்தைகள் தான் இங்கே அண்ணாமலை மீது அதிமுகவினர் தொடுக்கக்கூடிய வார்த்தை போருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள். இது எதையுமே அமித்ஷா கண்டுக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் அண்ணாமலை தான் 2026 முதல்வர் வேட்பாளர்னு சொல்கிறாங்க, அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறதுன்னு சொல்லியிருக்காரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சிவிசண்முகத்தினுடைய வீடியோ, அதுக்கப்புறம் செல்லூராஜுவினுடைய வீடியோ, நத்தம் விஸ்வநாதன் அவர் எதுவும் பேசினது கிடையாது, கேபி முனுசாமி இவங்கெல்லாம் லேட்டஸ்ட்டாக பேசின வீடியோஸ் எல்லாத்தையுமே கேட்டு வாங்கியிருக்கார். கேட்டு வாங்கி அதை போட்டு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வர்றார். இவங்க யாருமே அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. ஸோ அடுத்தடுத்து இந்த வார்த்தைகளை யார் மூலமா போய் புஷ் பண்ணலாம் அப்படின்னு பாஜக ரொம்ப பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலையே முதல்வர் வேட்பாளர்னு அண்ணாமலை சொன்னால் நல்லா இருக்காது இல்லை. ஸோ எடப்பாடி பழனிசாமி கூடிய விரைவில் 2026 அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கும். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை தான் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அவரே வாயை திறந்து அறிவிக்கிற நாள் வரைக்கும் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் இடையில நடக்கக்கூடிய வார்த்தை போருங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறது தான் டெல்லியிலிருந்து கசியக்கூடிய தகவல். இதை மோடியும் வரவேற்றிருக்கார். அவருடைய அனுமதி இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஆட்டமும் ஆட முடியாது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசியலை வச்சு தான் இங்கே இருக்கக்கூடிய 4 மாநிலத்தினுடைய பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாத்துக்குமே விதை போடுறது இந்த தமிழ்நாடு தான். ஸோ அப்போ பாஜக அப்படிங்கிற அந்த ஆளுமை மிக்க கட்சி தமிழ்நாட்டில் காலூன்றணும் அப்படின்னா விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆளும் விஷயம் தெரியாத மாதிரியே மக்கள்கிட்ட வந்து பேசக்கூடிய ஒரு ஆளும் இந்த இடத்துக்கு தேவைங்கிறத அறிஞ்சு தான் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய அண்ணாமலையை கலவரைக்கு ஆட விட்டுருக்காங்க. அந்த ஆட்டம் கூடிய விரைவில் அடங்குமா இல்லை ஆளப்போகிறதா அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி கட்சியினுடைய தலைமையும் அதிமுகவே அந்த அன்பார்ந்த அறிவிப்பையும் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான், வெளியிட்டே ஆகணுங்கிறது தான் யதார்த்தமான சூழ்நிலை. எவ்வளவு பெரிய விஷயம் இது, இதையே உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் பார்க்குறீங்களா, என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.